தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஹீரோ சசிகுமார். இவரை சுப்பிரமணியபுரம் படத்திலிருந்து உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். இவர் பொண்ணுங்களை உன்னை போல ஒருத்தனை நான் பார்த்ததே இல்லைன்னு பாட வைக்கிறாரு. பசங்களை ஆடுங்கடா மச்சான் ஆடுங்கடான்னு ஆட வைக்கிறாரு. பெரியவங்களை வண்டியில் நெல் வரும் வண்டியில் நெல் வரும்னு சந்தோஷப்படுத்துகிறாரு. புது இயக்குநர்களுக்கு பிரம்மாவாகவும் தன்னை சார்ந்தவங்களுக்கு வெற்றி வேலாவும் இருந்துட்டுருக்காரு சசிகுமார். இன்றைக்கி சசிகுமார் நம்மளுடைய ஸ்டுடியோக்கு வந்திருக்காரு, அவரை வெல்கம் பண்ணிடலாம். லெட்ஸ் வெல்கம் சசிகுமார் சார் ஆன் ஸ்டேஜ். வணக்கம், வாழ்த்துக்கள். வணக்கம், நன்றி. பலே வெள்ளே தேவா சொல்லும் பொழுதே வந்து ஒரு மாதிரி கம்பீரமாக இருக்குது சார். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்லலாமா? உங்களை வந்து பலே சசிகுமார் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு படங்கள் மூலமா நீங்க வந்து அடுத்தடுத்த இடங்களை அடைஞ்சிட்டே இருக்கீங்க. கிடாரி படத்துடைய 100 நாட்களுக்கு பிறகு நீங்கள் வந்து பலே வெள்ளையத்தேவா வந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கீங்க. இந்த ஷார்ட் பீரியடில் இப்படி ஒரு ஒர்க் அடுத்தடுத்து நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்களா? இதை வந்து எம்ஜிஆர் அவர்களுடைய ஸ்டைலில் சொல்லணும்னா ஓடி ஓடி உழைக்கிறீங்க அப்படின்னு சொல்லலாம். சந்தானமுடைய ஸ்டைலில் சொல்லணும்னா தீயா வேலை செய்கிறீங்க சசிகுமாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த ஷார்ட் பீரியடில் இந்த படம் வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க. பலே வெள்ளையத்தேவா எப்படி உருவானார்? கிடாரி பண்ணும்போதே இந்த கதையை நான் ஓகே பண்ணிட்டேன். புதுமுக இயக்குனர் பிரகாஷ் கதை சொன்னோன்னே எனக்கு பிடிச்சிருந்தது. ஃபுல்லாக காமெடி தான் அது. ஸோ கிடாரியில் ஒரு ஆக்ஷன் பேஸ்டாக இருந்த கதை, அது ஃபுல்லாக படம் ஃபுல்லாக ஆக்ஷனாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு கான்ட்ராஸ்ட் ஆப்போசிட்டாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து காமெடி தான் இருந்தது. கதை ஃபுல்லாக சொல்லும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த காமெடி ஸ்கிரிப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பண்ணலான்னு அப்போயே பிளான் பண்ணிட்டோம். ஸோ கிடாரி முடிஞ்ச உடனே ரிலீஸ் பண்ணிவிட்டு இந்த படம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த படம் இவ்வளோ தூரம் போடுறதுக்கு என்னுடைய டைரக்டரும் கேமராமேன் தான் காரணம். ஸோ அந்த 50 டேஸில் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவ்வளோ எனர்ஜியாக அதை பண்ணதுக்கு அந்த ப்ரொடக்ஷன் டீமு, ஸோ டைரக்டர், ஸோ எல்லாருமே காரணம் அதுக்கு. ஓகே, ஸோ இந்த படம் வந்து இந்த அளவுக்கு சீக்கிரமாக வெளிவர இருக்கு அப்படின்னும் பொழுது உங்கள் டீம் தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ உங்கள் டீம் மெம்பர்ஸையும் எல்லாரையும் நம்ம கூப்பிட்டு இந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேச ஆரம்பிச்சிடலாம். பலே வெள்ளையத்தேவா டீம் ஆன் ஸ்டேஜ். வாழ்த்துக்கள். ஒரு அருமையான டீமை வந்து இந்த ஸ்டேஜில் ஒன்றா எல்லோரையும் பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் உங்களை வந்து நான் கண்டிப்பாக ஆடியன்ஸ்க்கு அறிமுகப்படுத்தியே ஆகணும். அண்ட் இவங்களை பற்றி நம்ம நிகழ்ச்சியை வந்து போக போக நான் நிறைய விஷயங்கள் சொல்கிறேன். இப்போதைக்கு வந்து பலே வெள்ளையத்தேவா படத்துடைய ஹீரோயின் தான்யா இவங்க தான். வணக்கம் அண்ட் வெல்கம். அண்டு பிரகாஷ் சார், ஹீஸ் அ டைரக்டர் ஆஃப் திஸ் மூவி, வெல்கம் சார். அண்ட் சிவா, ஹீஸ் த மியூசிக் டைரக்டர் ஆஃப் திஸ் மூவி. அண்டு தொடர்ந்து வந்து நம்ம நிறைய விஷயங்கள் இந்த படத்தை பற்றி வந்து பேச இருக்கோம். அண்ட் மியூசிக் டைரக்டர் கிட்ட எனக்கு ஒரு கேள்வி கேட்கணும். என்ன அப்படின்னா, பொதுவாகவே சசிகுமார் சார் வந்து ஹீரோயின்ஸ்க்கு மட்டும்தான் அவருடைய படங்களில் தொடர்ந்து ரெண்டு வாய்ப்புகள் கொடுப்பார். முதல் முறையாக இசையமைப்பாளருக்கு வந்து தொடர்ந்து அவருடைய ரெண்டாவது படத்துலேயே வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அதுக்கு வந்து வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கு. ஸோ அவர் உங்கள் மியூசிக் சார் எந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணுது? போன படத்தில் பண்ணதோட இந்த படத்தில் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணுவேன் அப்படின்ற நம்பிக்கையில் செகண்ட் படம் கொடுத்துருவாருன்னு நினைக்கிறேன். பட் ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல். ஏன்னா போன படம் வந்து நான் ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிஷனாக இருந்தேன். ஸோ அப்போ என்னை வந்து சினிமாவுக்கு என் மியூசிக் கரெக்டாக இருக்கும்னு அவர் தான் ஃபஸ்ட்டு அந்த டிசிஷன் எடுத்தார். பட் அகெயின் இன்னொரு படம் கொடுத்தது அந்த ட்ரஸ்ட். ஸோ அதுக்கு ஐ நீட் பி வெரி தேங்க்ஃபுல். ஸோ டைரக்டர்கிட்ட இருந்தே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். பிரகாஷ் சார், பலே வெள்ளையத்தேவா டைட்டிலே பார்த்தீங்கன்னா ஒரே அலப்பறையாக இருக்குது. அண்டு சாருடைய சிரிப்புக்காகவே இந்த கதையை வந்து உருவாக்கிங்களோ அப்படின்ட்டு. சார், நீங்கள் நார்மலாக சிரிக்கிறது வந்து ஒரு குழந்தை சிரிக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் சத்தமாக சிரிப்பீங்க பார்த்தீங்களா ஷோல்டர்லாம். எங்கே சார் ஒரு முறை சிரித்து காமிக்கலாமா? வேணாம், வராது. ஸோ அந்த ஒரு சிரிப்புக்காகவே இந்த கதை உருவாச்சோ அப்படின்ற மாதிரி எங்களுக்கு தோணுது. அண்டு இந்த படத்தை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள், எப்படி உருவானது? ஸோ சார் எப்படி இந்த ப்ராஜெக்டில் வந்து கமிட் ஆனார்? ஃபஸ்ட்டு ஒரு சரி ஒரு காமெடி படம் பண்ணணும்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். உட்காந்து எழுதிட்டுருக்க டைமில் ஒரு 50% படம் நான் எனக்குள்ளே உருவாகிட்டு இருக்கப்பவே இது சசிகுமார் பண்ணால் தான் அது சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு பண்ணதுக்கப்புறம், அதுக்கப்புறம் சசிகுமார் சார் மனசில் நினச்சிக்கிட்டே அதை எழுத ஆரம்பிக்கிறப்போ முழுமை அடைஞ்சிருச்சு. போயிட்டு ஃபஸ்ட் டைமாக சசி சார் சொன்னேன்,
சொன்னதும் ஓகே தான், சரி ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டோம். சரி, நீங்களாம் வந்து இந்த கதையை எழுதிட்டு இருந்தீங்களா, ஒன்ஸ் சசிகுமார் சார் அப்படின்ட்டு உங்கள் மைண்டில் கம்மிட் ஆன பிறகு அவருக்காகவே ஏதாவது விஷயங்கள் நீங்கள் எழுதும் போதே கொண்டு வந்தீங்களா? அவருக்காக அப்படின்னு இல்லை, இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே, சசிகுமார் சார் இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்றதான் 50% மேலே வந்தது. ஓகே, அந்த தான் அது. இப்போது ஆனால் இப்போ பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு, இது வரைக்கும் பார்க்காத சசிகுமார் சாரை பார்க்க போகிறீங்க காமெடி ஏரியாவில். அதே மாதிரி மற்ற கதாபாத்திரங்களும் அதே மாதிரி தான் இருக்கும். தானியா, உங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் இந்த படத்துக்குல. அடுத்ததான் நீங்கள் வந்து சசிகுமார் சாரோட சேர்ந்து நடிக்க போகிற படத்துக்கு, ஏன்னா அவருடைய படங்களில் நடிக்கிற ஹீரோயின்ஸ்க்கு வந்து தொடர்ந்து 2 படங்கள் அவர் கண்டிப்பாக வாய்ப்பு கொடுத்துருவார். என்ன சார் நான் சொல்கிறது, அப்படி தானே சொல்லிட்டீங்களா? அவ்வளோதான். அப்போ அடுத்த படத்தில், ஸோ இவர் படத்தில் புதுசாக ஒரு நடிகை நடிக்க வந்தாங்கன்னா அவங்க தைரியமாக இருக்கலாம், அடுத்த படமும் நம்மளுக்கு இருக்குப்பா கன்ஃபார்ம். இப்போ 3வது படத்துக்கு தான் நம்ம யோசிக்கணுன்ற மாதிரி. ஸோ இந்த படத்தில் நீங்கள் நடிச்சிருக்கீங்க, அண்ட் எப்படி இந்த படத்துக்குள்ளே வந்தீங்க, அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மறைந்த நடிகர் லெஜெண்டரி ஆக்டர் ரவிச்சந்திரன் அவர்களுடைய பேத்தி நீங்கள். ஸோ நடிப்பை பற்றி எந்த கேள்வியும் நான் உங்ககிட்ட கேட்க வேணாம். இந்த ப்ராஜெக்டில் வந்து எப்படி கமிட்டானீங்க, அதை பற்றி சொல்லுங்க. நான் இன்னொரு படம் ஷூட்டிங்கில் இருந்த போது தான் எனக்கு இந்த ப்ராஜெக்ட் பற்றி தெரிய வந்தது. ஸோ ஒன்ஸ் ஸோ சொன்ன உடனே ஐ செட் யா ஓகே பண்ணலான்னு நான் வந்துட்டேன். அவ்வளோதான். மற்றபடி எதுவுமே பயங்கரமான இன்வால்மெண்ட், கதை எப்படி இருக்குன்னு கேட்குறது அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது சொன்னாங்க. ஸோ கதை சொல்லும் போது தெரிஞ்சிருச்சு கதை சூப்பராக இருக்கும். கேட்டீங்க, ஸ்டோரியெல்லாம் கேட்டு ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு வந்துட்டீங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சு என் வேலை அப்படின்றீங்க. சரி, உங்கள் தாத்தாவை பற்றி எங்களுக்கு சில வார்த்தைகள் சொல்லுங்களேன். அவர் படங்கள்லாம் பார்த்து நாங்கள் ரசிச்சிருக்கோம், அவருடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும், ஒரு ஸ்டைலிஷான பர்சன் அவர் அந்த காலத்தில். ஸோ அவரை பற்றி எங்களுக்கு சில வார்த்தைகள். ஹி வாஸ் அ கிரேட் கிராண்ட் ஃபாதர், அஃப்கோர்ஸ் ஹி வாஸ் அ கிரேட் ஆக்டர் டூ. அவர் ஆக்சுவலி ஜென்ரலாக வந்து வீட்டுக்கு வந்தால் படங்கள் பற்றிலாம் பேச மாட்டார். ஸோ அவர் மூவிஸ் பற்றியோ இல்லை அவர் நடிக்கிறது பற்றியோ எங்களுக்கு ரொம்ப தெரிய வராது. ஸோ வீட்டுக்கு வந்தால் இட் இல் ஜஸ்ட் பி ஃபேமிலி, அவர் நடித்ததை பற்றியோ அவர் கதை பற்றியோ அவர் என்ன நடிக்க போகிறாரு என்ன நடித்தார் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே ஷேர் பண்ண மாட்டார். அவர் வந்து ஒர்க்கை வந்து ஒர்க்கோடு நிறுத்திப்பார். ஸோ அண்ட் ஹி வாஸ் அ கிரேட் இன்ஸ்பிரேஷன், அஃப்கோர்ஸ் ஹி இஸ் அ கிரேட் இன்ஸ்பிரேஷன் ஃபார் மீ. ஓகே, ஸோ ரவிச்சந்திரன் சாருடைய பொண்ணுடைய பொண்ணு நீங்கள் இல்லையா, ஃபைன். அண்ட் தானியாவை வந்து இந்த படத்துக்கு கமிட் பண்ண வச்சது, தானியா வந்து ஓகே பண்ணது நீங்களா இல்லை டேரக்டருடைய சாய்ஸஸ்? எல்லாருமே அவர் பார்த்தாரு, எல்லாருமே பார்த்தோம். முதோ எங்களுக்கு கதை கூட வேமா கிடச்சிருச்சு, ஹீரோயின் கிடைக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நியூ ஃபேஸ் அப்படின்னு டேரக்டர் சொல்லிட்டாரு. ஸோ அப்பயே சொன்னேன், நியூ ஃபேஸ்ன்ட்டுன்னா இனிமேல் நீ தேடுறது ரொம்ப இதாக இருக்கும், பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ அப்போ வந்து கடைசி வரைக்கும் ஷூட்டிங் போகிற 1-2 weeks வரைக்கும் ஹீரோயின் ஒன்றுனா இது பண்ணிகிட்டே இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் ஸ்டில்ஸ் பார்த்துட்டு அவங்க ஃபோட்டோ கேமரா ஃபோட்டோகிராஃபர் அனுப்பிச்சு அவங்க வீட்டில் போய் மேக்கப் டெஸ்ட் எடுத்து ஃபோட்டோ எடுத்து பார்த்துட்டு அப்புறம் ஓகே பண்ணது. ஓகே, ஸோ ஸ்டில்ஸ் பார்த்து ஓகே பண்ணிங்க. பட் தானியாக்கும் உங்களுக்கும் உண்டான அந்த ஃபஸ்ட்டு சீன் எப்படி இருந்தது, எப்படி ரெண்டு பேரும் வந்து ஸ்க்ரீன் ஸ்பேஸை வந்து ஷேர் பண்ணி பண்ணியிருக்கீங்க, அந்த ஃபஸ்ட்டு ஷாட் என்னவாக இருந்தது சார்? அவங்களுக்கு ஆக்சுவலி நர்வஸாக இருந்ததா, இல்லை அந்த பரம்பலேருந்து வந்ததால் அவங்க ரொம்ப கூலாக இருந்தாங்களா? அது அவங்ககிட்ட தான் கேட்கணும். நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? ஃபஸ்ட் எடுத்தோன்னே அவங்க சாப்பிட்ற சீன் தான், நல்லா தலைவாட இலை போட்டு வரவேற்று பாருங்க, சென்டிமெண்ட்டாக தலைவாட இலை போட்டு அது நமக்கு வச்சுட்டு அவங்களுக்கு சாப்பாடு எல்லாம் வச்சு இதுதான் சாப்பிட்ற சீன் தான் அவங்களுக்கு. ஸோ நல்லா சாப்பிட்டுச்சு. ஸோ படையல் போட்டு ஆரம்பிச்சிருக்கீங்க, அருமையாக தான் அந்த ஷாட் வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா கிடச்சி. நீங்கள் சொல்லுங்கள் தானி, எப்படி இருந்தது உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஷாட்? ஃபர்ஸ்ட் வந்து நான் பயந்தது வந்து அந்த லாங்குவேஜ் நேட்டிவிட்டிக்காக தான். பட் போக போக வந்து அந்த ஊரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அந்த மக்களோட பேசி, ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் போக போக எனக்கு அந்த லாங்குவேஜ் செட் ஆகிடுச்சு. ஸோ இந்த படத்தில் வந்து மியூசிக் எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னு கேட்கும்பொழுது அதை சாரை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க. பட் சாருடைய படத்தில் வந்து எமோஷன்ஸ்க்கு நிறைய பிளேஸ் இருக்கும், அண்டு நம்ம வீட்டு பையன் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே ஃபீல் பண்ணுவாங்க சாரை. ஸோ அந்த பொசிஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து இன்னும் கொஞ்சம் எலிவேட் பண்ணி காமிக்கணும் அப்படின் பொழுது ஆர்ஆருக்கான ஒரு விஷயம் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ இந்த படத்தில் ஆர்ஆர் எந்த அளவுக்கு வந்திருக்கு சார்? ஒரு பாட்டே வந்து மோஸ்ட்லி ஒரு ஃபேமிலிக்குள்ளே ஒரு எல்டர்லி கப்புள் அண்ட் ஒரு யங்கர் கப்புள், ஸோ அவங்களுக்குள்ளே அந்த ரொமான்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத வச்சு கண் வச்சுட்டு அந்த பாட்டே அப்படி தான் பண்ணோம். ஸோ மோஸ்ட்லி அது ஒரு ஃபீல் குட், கொஞ்சம் ப்ளசண்ட்டான ஒரு சாங். ஸோ ஆர்ஆரும் காமெடி சீன்ஸ் தவிர மற்றதெல்லாம் மோஸ்ட்லி வந்து கொஞ்சம் ப்ளசண்ட்டான ஃபீல் குட் ஆன ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் இந்த படத்துக்கு. பிகாஸ் அந்த
படத்துடைய சப்ஜெக்டே அது மாதிரி ஓகே சார். இப்போ கேமராமேன் வந்திருந்த அவர்கிட்ட ஆக்சுவலி நான் ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன், அவர் வரல அப்படின்றதால நான் உங்ககிட்ட கேட்குறேன். என்னென்னா இந்த படத்துடைய ட்ரெய்லர் டீசர்லாம் பார்த்தோம், அந்த ஃபஸ்ட் அந்த ஆரம்பித்ததுலேருந்து எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் மூட் அப்படியே இருக்குது, எந்த இடத்துலையுமே அது அது கொஞ்சம் கூட ட்ராப் ஆகலை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சாருடைய முந்தைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவர் அழகாக இருப்பார், ஆனால் இந்த படத்தில் ரொம்ப அழகாக வந்து அவரை காமிச்சிருக்காங்க. தானே அழகாக இருக்காங்க அது ஒரு விஷயம், பட் சார் வந்து ரொம்ப அழகாக தெரிகிறாரு. ஸோ அதுக்கு அவர் என்ன மாதிரியான டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணார், நீங்கள் அவருக்கு வந்து ஏதாவது இன்னும் எனக்கு நிறைய வேணுன்ற மாதிரி ஏதாவது வேலை வாங்குறீங்களா? அதை பற்றி டெக்னிக்கலாம் ஒன்றும் இல்லை, இந்த கதைக்குள்ளே இருக்க கொண்டாட்டத்தை கஷ்டம் அவர் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டார். இவ்வளோ கொண்டாட்டமாக இருக்க கதைக்குள்ளே இந்த இந்த கொண்டாட்டம் இருக்கணும், அதை இந்த கலர்ஃபுல் இருக்கணும் அப்படின்னு முதலே முடிவு பண்ணிட்டோம் சார். நாங்கள் எல்லோரும் உட்காந்து பேசுகிறப்போ ஃபஸ்ட்டு காஸ்ட்யூம்லேருந்து ஹேர்ஸ்டைலேருந்து லுக்கிலேருந்து இப்படி தான் வரணும் அப்படின்னு ஒரு ஒரு பிளான், பெரிய திட்டமிடல் இருந்தது அதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் தான் அந்த அவுட்டை பார்த்துருக்கோம். அது ஃபஸ்ட்டு வரும்போது நான் சொன்ன ஒரு விஷயம் அவர்கிட்ட, ரவி ரவீந்திரநாத் குரு கேமராமேன் பேர், ரவிகிட்ட சொன்னது ஒரே விஷயம், ரவி என் படத்தில் ஃபுல்லாக வெயில் இது வரைக்கும் அந்த, ஏன்னா அப்படி தான் கதை இருந்தது, போன படமும் அந்த வெயில் அந்த நேட்டிவிட்டியோடு இருக்கும், இந்த படம் காமெடினால் இது வந்து கலர்ஃபுல்லாக இருக்கணும், ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு தான் சொன்னோம். சொன்ன மாதிரியே அந்த அழகாக எடுத்து கொடுத்தாரு, எல்லாமே எல்லாத்துமே கலர்ஃபுல்லாக தான், ஃப்ரேம் வச்சாலும் சரி ரவி வைக்கிறதே கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். சார் அப்படி இப்படின்னு வர லைட்லாம் சுற்றி கட்டும்போது நானே சொன்னேன், உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடக்கூடாதா கலர்ஃபுல்லான்னு சொன்னேன், அந்த ஒத்த வார்த்தைக்கு இவ்வளோ தூரம் கூட்டு வந்துட்டேன்னு. பட் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணி அவ்வளோ இது பண்ணார், அவ்வளோ ஒவ்வொரு ஷாட்டும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுவார். உங்களுடைய கேரக்டர் என்ன மாதிரி ஒரு பையனாக வந்து வந்திருக்கீங்க? எப்படியும் வந்து சார் சொன்னார் இல்லையா, ஃப்ரெண்டு ஃப்ரெண்டாக வந்திருப்பீங்க, ஒரு மகனாக இருந்திருப்பீங்க, பேரனாக வந்து இருந்திருப்பீங்க. ஸோ என்ன ஸ்பெஷல் இந்த கேரக்டரில்? என்னோட கேரக்டர் வந்து சக்திவேல் கேரக்டர் பேர், நான் வந்து போஸ்ட் மாஸ்டர் பையனாக நடிச்சிருக்கேன். எங்கள் அம்மா கேரக்டர் வந்து போஸ்ட் மாஸ்டர் நடிக்கிறவங்க ரோகிணி மேடம், ஸோ அவங்களுக்கு பையனாக நடிச்சிருக்கேன். ஸோ எப்படி ஒரு ஊருக்குள்ளே வந்து என்ன பண்ணுறான் அப்படின்ற ஒரு விஷயம் தான் படத்ததில் இருக்கும். ஓகே சார், ஃபைன். தானியா உங்களுடைய கேரக்டர் என்னவாக இருக்குது? என்னோட கேரக்டர் பேர் வந்து தனிக்கொடி, கறிக்கரக்காரரோட பொண்ணாக தான் நடிச்சிருக்கேன். ஏன் சார் அப்படி ஒரு சிரிப்பு? இல்லை இல்லை, அவங்க சொல்கிறது புரியாது, அதனால் சொல்கிறேன். அவங்க பேர் தனிக்கொடினாங்க, தனிக்கொடி கறிக்கடைக்காரன் மகன். தனிக்கொடின் தான் நான் நினச்சேன், நீங்கள் அப்படி தான் சொல்லியிருக்கீங்க. தனிக்கொடி தனிக்கொடி ஓகே ஓகே. இந்த படத்தில் வந்து போல்டான வாய் பேசுகிற ஒரு பொண்ணு. ஆனால் உண்மையிலேயே வாய் பேசுவீங்களா இல்லை அமைதியான பொண்ணா? இல்லை அவர் அமைதியாக தான் இருக்காரு, நீங்கள் சொல்லுங்கள். உங்களை உடனே பார்க்குறாங்க எக்ஸ்பிரஷன் என்னவா தரீங்கன்னு. பேசுவேன், நல்லா பேசுவேன். அதுக்காக தான் இந்த படத்தில் உங்களை கமிட் பண்ணாங்களோ சார். ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்க போல அவங்க பேசினதை வச்சு. அவங்க அவ்வளோவா ஸ்பாட்டில் அவ்வளோவா பேசினதில்ல, பாட்டு வந்துட்டு போகும். ஒருவேளை அங்கிட்ட எங்கிட்டோ கத்திட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். பேசுவேன் இப்போ தான் சொல்கிறாங்க, பேசுவேன் இப்போ தான் சொல்கிறாங்க, ஸ்பாட்டில் பேச மாட்டாங்க. இல்லை அங்கிட்ட எங்கிட்டோ அந்த அடுத்த தெருவில் ஏதோ கத்திக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரே சைலண்ட்டாக தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க அவங்க இல்லாத நாங்கள் இல்லாத சமயம் பயங்கரமாக பேசி சிரித்து, அவங்க அம்மாவோட பயங்கரமாக சவுண்டு கலாய்ச்சி சிரிப்பாங்க. ஒரு சீனில் சிரிக்க சொன்னார் டேரக்டர், சிரிப்பே வரல, சிரிக்கவே மாட்டேன்ருச்சு. அப்போ சொன்னேன், உங்கள் அம்மா கேலி பண்ணி எனக்கு சிரிச்சு இல்லை, அந்த சிரிப்பை போடு அப்படின்னு சொன்னோம். ஸோ அப்புறம் தான் பார்த்தாங்கன்னா அவங்களோட சவுண்டு கேட்கும், இல்லாத போது பயங்கரமாக பாட்டு போடுவாங்க. ஓகே சார், முக்கியமான ரெண்டு பேர் வந்து இங்கே இருக்காங்க, இவங்கள தவிர இந்த படத்தில் வந்து யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க சார்? முக்கியமான கதாபாத்திரத்தில் கோவிசல்ல மேடம் நடிச்சிருக்காங்க, அவங்களுக்கு கணவனாக சங்கிலிமுனன் சார் நடிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் வளவன் வில்லனா நடிச்சிருக்காங்க, ரவிச்சந்திரன் நடிச்சிருக்காங்க, ஜேகேன் ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் அறிமுகப்படுத்தியிருக்கோம், ரோகிணி மேடம் அம்மாவா பண்ணியிருக்காங்க, இவங்கள தான் முக்கியமான கதாபாத்திரங்கள். ஓகே சார், இப்போது கோவை சர்லா மேம் வந்து இந்த படத்தில் பாட்டியாக நடிச்சிருக்காங்க, சங்கிலி முருகன் சார் வந்து தாத்தாவாக நடிச்சிருக்காங்கன்னு சொன்னீங்க. நம்மளுடைய மூதாதையர்களை வந்து பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு படமாக இது இருக்குமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா எப்போவுமே வந்து உங்கள் படங்களில் தாத்தா பாட்டிக்கு இல்லாட்டி பாட்டிக்கே அப்படின்னு பார்க்கும்போது ஸ்பெஷலாக ஒரு பிளேஸ் வந்து கொடுத்துருப்பீங்க, அதுவும் பாசக்கார பாட்டியாக வந்துருப்பாங்க, ஒரு அற்புதமான ரிலேஷன்ஷிப். ஸோ அவங்களுக்கு வந்து அவங்கள பற்றின ஒரு விஷயம், அவங்கள பற்றி நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் நீங்கள் சொல்லியிருக்கீங்களா? இல்லை இந்த கதை சொல்லும்போது அந்த கேரக்டர் ரொம்ப, கோவிசல்லாமாவோட கேரக்டர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஆன கேரக்டர், ரொம்ப இம்பார்ட்டன்டான கேரக்டர். ஸோ கதை சொல்லும்போது எனக்கு தோணுது, ஒரு கதை சொல்லும்போது ரெண்டு பேர் தான் நடிக்க முடியும் அப்படின்னு யோசித்தேன். ஒன்று மனோரமாச்சி, ஸோ அதை விட்டால் கோவிசல்லாமா தான் நடிக்க முடியும் அப்படின்ற ஒரு இது வந்தது. ஸோ நியூ ஃபேஸ் அப்படின்னு
பிளான் பண்ணும்போது கூட நான் அவர்கிட்ட சொன்னும்போது இல்லை, ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லே அவங்கள பிடிச்சிடணும். அவங்க கேரக்டர் பேர் காத்தாயி, காத்தாயின்ற கட்டலாம் ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லே காத்தாயை பிடிக்கணுமா, அப்போ கோயசர்ல அம்மா தவிர இந்த படம் யாருமே யோசிக்கவே முடியாது, அவங்க தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தது. இப்போ படம் பார்க்கும்போதும் ஃபஸ்ட்டு அவங்களோட இன்ட்ரொடக்ஷன் பார்க்கும்போது அப்படி இருக்கும், அப்படி அவங்களுக்கு ஹீரோக்கான இன்ட்ரொடக்ஷன் தான் அவங்களுக்கும் இந்த படத்தில் இருக்கும். ஸோ எனக்கு கூட அவ்வளோ இருக்காது, பட் அவங்களோட இன்ட்ரொடக்ஷன் பயங்கரமாக இருக்கும். ஸோ அப்படி ஒரு இன்ட்ரொடக்ஷன் இருக்கும்போது கரெக்டாக இருந்தது. ஸோ அவங்க தான் மெயின் ரோல் இந்த படத்தில். சங்கிலி முருகன் சார், அவர் எந்த அளவுக்கு இந்த படத்தில் வந்து அவரை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணீங்க? இல்லை, அப்புறம் சங்கிலி முருகன் சார் நாங்கள் முடிவு பண்ணோடனே அவர் போய் கதை சொன்னோடனே அவர் நடிக்கிறேன்னு சொன்னார். சங்கிலி முருகன் சார் என்கிட்ட டேட்டு கேட்டுகிட்டு இருந்தார் நடிக்கிறதுக்கு, சார் உங்களை வச்சு படம் பண்ணணும்னு கேட்டிருந்தார். இப்போ நான் அவர்கிட்ட டேட்டு கேட்டு நீங்கள் முதல் நடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில். ஸோ ரொம்ப அற்புதமாக அந்த சின்சியாரிட்டியோடு வர்றது சொல்லியிருக்காங்க அவரை பற்றி. ஏன்னா அவ்வளோ ரொம்ப ஸ்ட்ரிக்டான ப்ரொடியூசர், கரெக்டாக இருக்கணும், டைமிங் கரெக்டாக வரணும், எல்லாமே பக்காவாக ஒரு 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 படத்தை இத்தனை நாளுக்குள்ளே முடிக்கணும்னு சொல்லி முடித்த ஒரு ப்ரொடியூசர் அப்படின்னு தான் அவரை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அது நம்ம அவர்கிட்ட இருக்கும்போது நம்ம கரெக்டாக நம்ம பண்ணணுன்ற ஒரு விஷயம் இருந்தது. ஸோ அவர் எங்களோட ஒர்க் பண்ணது ரொம்ப இது பண்ணார், வாழ்த்திட்டு போனது, அந்த ஸ்பிரிட், அந்த டைமிங், அந்த ஜோக் எதாவது விட மாட்டார். அவர் ஏதாவது ஒன்று கொடுத்துக்கிட்டு இருக்கணும், கட் சொன்னப்புறம் கூட அவர் ஏதாவது ஒரு டைலாக் போட்டுக்கிட்டே தான் இருப்பார். அவர் கட் சொல்லிடுவார், சொன்னாலும் அவர் இன்னொரு டைலாக் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார். எடிட்டிங்கில் வந்து அவங்க ரொம்ப தினாங்க, எங்கே கட் பண்ணுறது, ஒரு பேசிட்டாரே சார் எங்கே கட் பண்ண, ஏதாவது ஒன்று அந்த டைமிங்கில் கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஸோ அவங்க ரெண்டு பேரோடையும் ஒர்க் பண்ணது அவ்வளோ எனர்ஜியாக எனர்ஜெட்டிக்காக இருந்தது எங்களுக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கோவை சார் இல்லாமல் வந்து பாட வச்சுருக்கீங்க நீங்கள், இது யாருடைய ஐடியா சார், நீங்கள் கொடுத்ததா இல்லாட்டி இந்த டைரக்டர் சசி சாருடைய ஐடியாவா? இல்லை, அது அவரோட ஐடியா தான். ஆக்சுவலாக பாட் அந்த பாட்டில் ஆசத்தீர பாட்டில் வந்து நல்ல ஒரு ரேப் செக்ஷன் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நான் யோசிச்சுருந்தேன். ஸோ அவர்கிட்ட சொன்னேன், ஆ சூப்பர் பண்ணலாம், அவங்களே வேணால் பாட வைக்கலாம் அப்படின்னாரு. அதனால் அவங்க ஓகேவாக இருப்பாங்களா பாடுறதுக்கு என்னென்னு, இல்லை டெஃபினட்டாக அவங்களோட ஸ்டைலில் பாடினா தான் அது நல்லா வரும் அப்படின்னு சதி சார் தான் சொல்லி பண்ண வச்சார். நான் இனிஷியலாக யோசித்தது என்னென்னா, நம்ம அவங்கள ரெக்கார்டிங் ஸ்டுடியோ கூப்பிட்டு நம்ம ரொம்ப அவங்கள டார்ச்சர் பண்ணுற போகிறோமோ அப்படின்னு தான் நான் யோசித்தேன். ஆனால் அவங்க வந்து ஹாஃப் அன் ஹவர் கூட இல்லை, லிரிக்ஸ் பார்த்தோன்னு உடனே பாடிட்டாங்க, செம ஃபாஸ்ட்டாக பாட்டாங்க. இன்ஃபேக்ட் அதுக்கு முன்னாடி நான் வந்து அதை வேறு ஒருத்தவங்களை வச்சு எடுத்தேன், அதுவே எனக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. பட் இவங்க வந்து ஒரு 20 மினிட்ஸில் முடிச்சிட்டாங்க. அண்டு அவர் சொன்ன மாதிரியே அந்த படத்தில் அவங்க கேரக்டர் என்னவோ அது அப்படியே அந்த ரேப்பில் வெளியே வந்திருக்கு. ஸோ அதனால் அது அவங்க பண்ணதுனால தான், அவங்க பண்ணால் தான் அது டெஃபினட்டாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இந்த ரேப் அப்படின்னும் பொழுது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் இல்லை, நார்மலாக பாட்டு பாடுறது லிரிக்ஸ் வந்து இப்போ ரேப்னா ரொம்ப வேகமாக சொல்லுவோம், அந்த ரேப் எங்களுக்காக நீங்கள் ஒரு முறை உங்கள் ஸ்டைலில் பாடி காமிக்கிறீங்களா? இல்லை அது எப்படின்றத படம் பார்க்காத ஆடியன்ஸ்க்கு தெரியும். பாட்டை போட்டு கேட்டுருங்க, அப்புறம் வந்து நான் பாடினதுனால அது நிறைய பேர் பிடிக்காம போயிடும்போது நீங்கள் அது பாட்டிலே கேட்டுருங்க. அதனால அவங்க ஸ்டைலில் உங்கள் ஸ்டைலில் பாடுங்க. இல்லை இல்லை, டெஃபினட்டாக எனக்கு வரவே வராது, அது அவங்க பாடின ஸ்டைலில் அண்ட் அவங்களோட எக்ஸ்பிரஷன் தான் அது மெயின். ஸோ அவங்க கேரக்டருக்கு என்ன டைலாக் டெலிவரி அந்த படத்தில் பேசியிருக்காங்களோ அது அப்படியே அந்த ரேப்பில் அவங்க எடுத்து வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் அது கேட்டிங்கன்னா உங்களுக்கு. ஃபைன் சார், யாரெல்லாம் வந்து பாடல்கள் எழுதியிருக்காங்க, யாரெல்லாம் பாடியிருக்காங்க, மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்குது? மொத்தம் 4 பாட்டு. ஹரிச்சரன் அண்ட் சஞ்சனா ஒரு பாட்டு பாடியிருக்காங்க, அது வந்து விவேக் எழுதியிருக்காரு. அண்டு ஆசத்தீர பாட்டு வந்து மோகன் ராஜ் எழுதியிருக்காரு. அண்டு சத்யபிரகாஷ் பாடியிருக்காங்க அதில். அண்ட் அதில் தான் ரேப் பாட் கோயசல்லா மேடம் பாடியிருக்காங்க. அண்ட் அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு பஞ்ச் ஆஃப் கிட்ஸ் குழந்தைங்க கோரஸ் மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ அது ஒரு 4-5 ஸ்கூல் பசங்க வந்து பாடினாங்க. ஸோ அண்ட் பலே வெளியே தேவை டைட்டில் ட்ராக் வந்து சத்யபிரகாஷ் பாடியிருக்காரு. அந்த பலே வெளியே தேவை டைட்டில் ட்ராக் வந்து அருண் எழுதியிருக்காரு. ஸோ இப்போ ரொம்ப ஃபேமஸான லிரிசிஸ்ட். அண்ட் அந்த பாட்டு வந்து ரொம்ப மோட்டிவேஷ்னலான ஹீரோவை வந்து பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன், அது நீங்கள் படத்தில் பார்க்கும்போது தெரியும் என்ன சுச்சுவேஷன். ஸோ அதுக்காக பயங்கர எனர்ஜெட்டிக்காக பண்ணியிருக்கோம் அந்த பாட்டு. ஓகே ஃபைன் சார், இப்போது டெபியூ டைரக்டர், புது ஹீரோயின். ஸோ அந்த செட்டில் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் போகும்போது இவங்களுக்காக உங்களை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் இறங்கி போகலான்ற மாதிரி இருப்பீங்களா, இல்லாட்டி உங்கள் இதுக்கேற்ற மாதிரி அவங்கள வந்து கொண்டு வருவீங்களா, எப்படி இருக்கும் அந்த ஒரு காம்போ? இதுக்கு நான் பதில் சொல்ல, ஆ எனக்கு பெரிய பலமே சசிகுமார் சார் ஃபஸ்ட் டைம் எனக்கு மொதல் படத்தில் கிடச்சது தான். அது எப்படின்னா அவருக்கும் மொதல் படத்தில் ஒரு அனுபவம் இருந்திருக்கும் இல்லையா, அதனால் இந்த இடத்துல இந்த தடுமாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கரெக்டாக உணர்ந்து எனக்கு தெரியும் இந்த இடத்துல இப்படி தான் இருக்கும்னா அது ஒன்றும் இல்லை வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கை பிடிச்சிட்டு கூட்டி போகிற மாதிரி தான் எனக்கு மொத்த படத்தோட அனுபவமும் எனக்கு இருந்தது.
அதுக்கு நான் ப்ரொடக்ஷனுக்கும் சசிகுமார் சாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். வந்தது சார், இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்க மற்ற டெக்னீஷியன்ஸ் அவங்கள பற்றியும் சொல்லுங்கள். கேமரா ரவீந்திரநாத் குரு அப்படின்னு ஒரு நல்ல நண்பன் கிடச்சிருக்கா எனக்கு, ஒரு நல்ல கேமராமேன் அவர். அதுக்கப்புறம் மாயப்பாண்டி ஆர்ட் டைரக்டரு, தர்புகா, எடிட்டிங் வந்து பிரவீன் ஆண்டனின்னு சொல்லிட்டு கிடாரி பண்ணவர் தான் பண்ணியிருக்காரு. மற்ற தொழில்நுட்ப கலைஞர் எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க எனக்கு. சதுரங்க வேட்டையில் நடித்த பலவன் தான் வில்லனாக நடிச்சிருக்காரு. அந்த போல் இருக்கும் வில்லனுக்குரிய இது இருக்கும், ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வில்லனாக தான் இருப்பார் அவர். ஆக்ஷன் அதுக்குரிய பவர் இருக்கும், ஆக்ஷனுக்குரிய பவர் இருக்கும். சூப்பர் சார். சார், இப்போது நம்ம ஊரில் வந்து எல்லா படங்களும் ரிலீஸ் ஆகுது, எல்லாருமே பார்க்குறோம். ஆனால் தமிழ் மக்கள் இப்போது வெளிநாடுகளில் இருக்காங்கன்னா ஒரு நல்ல படம் இங்கே ரிலீஸ் ஆக மாட்டேங்குதுன்ட்டு சில நேரங்களில் அவங்க வந்து வருத்தப்படுவாங்க. உங்களுடைய படத்தை உலகம் முழுவதும் எந்தெந்த இடங்களில் வந்து நீங்கள் வெளியிட திட்டமிட்டுருக்கீங்க சார்? ஏன்னா உங்களுக்கான ஃபேன்ஸ் கூட்டம் நிறைய இடங்கள்ல இருந்துட்டு தான் இருக்காங்க. எல்லா ஊரும் தான் ஃபாரின், அதுக்குன்னு தனியாக எஃப்எம்எஸ்ன்ற ஒரு இது மார்க்கெட். ஸோ அங்கே எல்லாமே மலேசியா, சிங்கப்பூர், ஸோ கனடா, ஸோ அங்கே எல்லாமே ரிலீஸ் ஆகும். துபாய், ஸோ இங்கெல்லாம் ரிலீஸ் ஆகும். ஸோ அங்கே உள்ள அவங்களுக்கு எப்படின்னா, இப்போ என்னுடைய படங்களில் வர்றது வந்து ஒரு ஃபேமிலி தான், அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ சிலர் வந்து அந்த உறவுகளை விட்டு ரொம்ப தூரம் போய் இருக்கிற அந்த விஷயம். ஸோ அந்த அவங்க பார்க்கும்போது அவங்க அம்மா பாட்டி, ஸோ அந்த உறவுகள் இப்போ நம்ம தொலைச்சிட்ருக்க ஒரு விஷயம். நம்ம வந்து எல்லாமே அதை கடந்து வந்துட்டோம். எல்லாம் வந்து நம்ம சொந்தங்களெல்லாம் ஸ்கைப்பில் தான் பார்த்து பேசுகிறோம், ஃபோனில் பேசுகிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். நேரில் பேசிக்கிற ஒரு விஷயம் இல்லை. ஸோ அதெல்லாம் அவங்களுக்குள்ள ஒரு இது ஏற்படுத்தும். என்னுடைய படங்கள் எப்போதுமே எந்த படம் நான் பண்ணாலுமே அது எப்படி ஓடுது, ஓடலன்ற அடுத்த விஷயங்களை தாண்டியும், ஏன் ஒரே மாதிரி படம் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாலும், எல்லாமே பண்ணாலும் உறவுகளை சொல்லும் போது அப்படி தான் சொல்லிகிட்ருக்க முடியும். ஸோ அது அம்மாவை பற்றி சொல்லலாம், பாட்டியை பற்றி சொல்லலாம், தாத்தாவை பற்றி சொல்லலாம், தம்பியை பற்றி சொல்லலாம் அப்படின்ற அந்த உறவுகள் நம்ம தொலைச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ தொலையக்கூடாதுன்றதை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கோம். அதுதான் ப்ரொடியூசர் பற்றி சில வார்த்தைகள் வந்து நம்ம பேசலாமா? ஸோ அவரை பற்றி சொல்லுங்கள், அவர் எந்த அளவுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார்? பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் ப்ரொடியூசருக்கு, சசிகுமார் சாருக்கு, அசோக் சாருக்கும், ரெண்டு பேருக்கும் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஒரு முதல் பட இயக்குனருக்கு இந்தந்த பிரச்சனைலாம் இருக்குன்னு சொல்லி நான் கேள்வி தான் பட்டேன். பட் எதுவுமே இல்லாமல் நான் என்ன கேட்டனோ அதை எனக்கு அள்ளி கொடுத்தாங்க. அதுக்கு பெரிய நன்றி சொல்லணும். எனக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் என் பக்கத்தில் கூட வந்து நின்னதில்லை. அசோக் சாராக இருக்கட்டும், சார் சாராக இருக்கட்டும், என்ன இது என்ன பண்ணிகிட்டு இருக்கா, அது என்ன பண்ணிகிட்ருக்குன்னு கூட கேட்கவே இல்லை. எனக்கு அவ்வளோ சுதந்திரம் இருந்தது. எல்லா என்னை மாதிரி எனக்கு அடுத்து வர்ற எல்லா இயக்குநர்களுக்கும் இது கிடைக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். கம்பெனி ப்ரொடக்ஷனில் எல்லாருக்கும் இது கிடைக்கணும்னு ஆசைப்பட்றேன். பெரிய தேங்க்ஸ், பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் ப்ரொடக்ஷன் சைடில். நீங்கள் எல்லாருமே வந்து உங்களுடைய அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸில் கண்டினியூவாக பண்ணுறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் எடுக்கிற எல்லா விஷயங்களுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்கு கலைஞர் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்கள். உங்கள் தாத்தா மாதிரியே நீங்களும் வந்து இண்டஸ்ட்ரியில் நல்லா வளரணும், நிறைய நேம் வந்து நீங்கள் வாங்கணும். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, தேங்க்யூ.